உனக்கு பட்டாபிஷேகமான பிற்பாடு எல்லாரும் அவளுக்கு இருந்த கஷ்டங்கள் மனக்கிளேசங்கள் எல்லாம் அகன்றன. ஆக எல்லோரும் வருத்தம் நீங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். ஆகவே பட்டாபிஷேகம் ஆன உடனே பாதுகை என்னன்னா ராணி ஆகிவிட்டா இல்லையா. ராணியாக ஆனதுனால அவளுக்கு நாட்டாள வேண்டிய பொறுப்பு வந்து கொடுத்து, பொறுப்பு வந்த உடனே எங்கெங்கு மக்களுக்கு தீங்கு இழைக்கின்றார்களோ அவர்களெல்லாம் சம்ஹாரம் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்தது. அப்போ அதற்கு கோபம் இல்லாமல் முடியுமா? அதனால் அவளுக்கு கோபம் வந்தது, உடம்புல தாபம் வந்தது. அப்பேற்பட்ட தாபம் இருக்க அந்த தாபமானது இப்பொழுது அகன்றது. ஏன்? தன்னுடைய அதிகாரத்தை காட்டி மக்களை இவ விரோதிகளெல்லாம் சம்ஹாரம் பண்ணி மக்களெல்லாம் க்ஷேமமாக வாழும்படியாக பண்ணான். அதனால் பூமியானது நிம்மதி அடைஞ்சது. பூமி உச்சசிதான் சாதிக்கிறார், சுவச பிராணனேன்னு தாது. பூமிக்கே அப்போ தான் உயிர் வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில் இருக்கும்படியான மக்கள் எல்லாம் அபிவிருட்சா பரிமலானாக என்கிற முறையில் வாடி வதங்கி உயிரற்ற நிலையில் உயிரற்ற கட்டை போல இருந்தார்கள். இப்பொழுது பாதுகையினுடைய ஆட்சியினாலே எல்லோருக்கும் உயிர் வந்தது, சந்தோஷமாக எல்லோரும் வாழ்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கின்றபடி. ஸ்லோகம் 191. அத்தியாசிதம் மனுமுகைஹி கிரமசோ நரேந்திரைஹி ஆரோப்பிய தேவி பவதீம் தபனீய பீடம் ராஜ்யாபிஷேகமனகம் மணிபாதரக்ஷே ராமோசிதம் தவ வசம் பரதோ விதேனே. இந்த சிம்மாசனம் இருக்கிறதே தபனீய பீடம், சிம்மாசனம் பல பல பலன் ஜொலிக்கிறது. இந்த சிம்மாசனம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால், அத்தியாசிதம் மனுமுகைஹி கிரமசோ நரேந்திரைஹின்னார். அண்ணா, இந்த மனு முதற்கொண்டு தசரதர் வரையில் உள்ள இந்த சூரிய வம்சத்து அரசர்கள் எல்லோரும் அமர்ந்தது இந்த சிம்மாசனம். ஆகினால மிக உயர்ந்தது, பெரியோர்களால் எல்லாரையும் அனுகிரகிக்கப்பட்ட உயர்ந்த சிம்மாசனம். அப்பேற்பட்ட சிம்மாசனத்தில் இன்னைக்கு பரதாழ்வன் என்ன பண்ணார்? ஆரோப்பிய பவதீம் ஒன்றை எழுந்துள்ள பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார். அந்த பட்டாபிஷேகம் பண்ணது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ராஜ்யாபிஷேகம் அனகம் மணிபாதரக்ஷே ராமோஜிதம் தவவசம் பரதோ விதேனே. ராமோஜிதம் எப்படி பட்டாபிஷேகம் நடந்தது? ராமன் இருந்தால் எப்படி பட்டாபிஷேகம் நடக்குமோ, அல்லது ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணால் எவ்வளோ அழகாக தசரதன் நடத்தியிருப்பாரோ அதை விட மிக அழகாக பரதன் இப்படி பண்ணி வச்சார் பாதுகைக்கு பட்டாபிஷேகத்தை. அதனால் அப்போ ஏற்பட்ட ராஜ்யாபிஷேகம் இருக்கேன், அதை தபவசம் பரதோ விதேனே உனக்கு அதீனமாக பண்ணி வச்சார் பரதாழ்வான். ஆக பரதாழ்வான் பண்ண பட்டாபிஷேகத்தினால இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அனகம் மணிபாதரட்சே குற்றங்குறை இல்லாமல் எந்த விதமான குறைகள் சொல்ல முடியாதபடி பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சாராம். ஆக அப்போ ஏற்பட்ட பட்டாபிஷேகத்தை பெற்று பாதுகாதேவி சிம்மாசனத்தில் விளங்குகிறார். ஆக இந்த பட்டாபிஷேகம் இருக்க இந்த பட்டாபிஷேகத்தை கிரமமாக முன்னாடி ராமன் இருந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்திருந்தால் பரதாழ்வான் இந்த பட்டாபிஷேகத்தை அனுபவிக்க முடியுமோ? முடியாது. அவர் கேகய நாட்டில் இருந்திருப்பார், இங்கே ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆகியிருக்கும். அதனால் ராமனுக்கு செய்ய நினைத்திருந்த அந்த பட்டாபிஷேகம் அப்பொழுது நடக்காமல் இருந்ததுனால தான் இப்போ பரதாழ்வான் அந்த பட்டாபிஷேகத்தை பண்ணக்கூடியதான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அப்படி இல்லாமல் பின்னாடி பரதன் வந்த பிற்பாடு எல்லோரும் நீதான் ராஜ்யத்தாளனும் பிரார்த்திச்சார்களே, அப்பொழுது பரதன் இசைந்து இந்த பட்டாபிஷேகத்தை நடத்தி கொண்டிருந்தால் அப்போ எப்படி இருக்கும் நாடு அப்படின்னு கேட்டால், மக்களெல்லாம் பரதனுக்கு போய் நாடு வந்ததே ராமனுக்கு நாடு இல்லையேன்னு வருத்தத்தோடு தான் இருப்பார்கள். தெரிஞ்சுதா? அப்பொழுது பரதனுக்கு நாட்டில் என்ன பேர் வந்திருக்கும்? அபகீர்த்தி. ஆக தன்னுடைய தாயை வியாஜமாக கொண்டு ஏதோ ஷாக்கு பார்க்க சொல்லி மெதுவாக சிம்மாசத்தில் ஏறி உட்காந்துட்டான் அப்படின்னு உலகமெல்லாம் பரதனை பற்றி வம்பளக்க ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட குற்றம் எதுவில்லாமல் அனகம் விதேனே, அந்த குறை இல்லாமல் இப்பொழுது பட்டாபிஷேகமானது ஒழுங்காக நடந்தது. அதோடு
பரதன் பட்டாபிஷேகம் பண்ணியிருந்தா அந்த அபகீர்த்தி எல்லாம் இப்போ போச்சு, அவனுக்கு குற்றம் இல்லைன்னு அர்த்தம். அதோடைய இந்த ராமனுக்கு செய்ய வேண்டிய பட்டாபிஷேகம் உனக்கு வசமாக ஆயிற்று என்று. ஆகினால ராமன் எப்படி ஆண்டாரோ அதே மாதிரி இன்று நீயும் ஆளுகின்றாய். ஆக ராமா பட்டாபிஷேகத்தை விட மிக உயர்ந்ததான பாதுகா பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்து பரதன் குற்றமற்றவராக ஆனார் என்பதையும் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே சாதிக்கின்றபடி. ஸ்நேஹேன தேவி பவதீம் விஷயேபியசிஞ்சன் திசத்வசங்க்ய புவனோதர தீபரேகாம் ஜாதம் ரவுத்வஹ திவாகர விப்ரயோகாது அந்தம் தமிஸ்ரம் அகரது பரத பிரஜானாம். ஸ்லோகம் 192. ஸ்நேஹேன தேவி பவதீம் விஷயேபிஷிஞ்சன் திசத்வசங்க்ய புவனோதர தீபரேகாம் ஜாதம் ரகுத்வஹ திவாகர விப்ரயோகாது அந்தம் தமிஸ்ரம் அகரது பரதா பிரஜானாம். பரதன் பெரிய காரியத்தை பண்ணினான். இப்போ என்ன பண்ணா, தேவி ஸ்னேகேன உங்ககிட்ட அவனுக்கு அளவற்ற பக்தி, அந்த பக்தியினால பவதீம் விஷயே பிஷிஞ்சன் உன்னை விஷயே பிஷிஞ்சன் இந்த ராஜ்யத்தில் அபிஷேகம் பண்ணி வச்சான். ஆக விஷய ராஜ்யத்தில் பட்டாபிஷேகத்தை உனக்கு பண்ணி வச்சான். உன்னை பண்ணி வச்சா பட்டாபிஷேகம் பண்ணால் பல வளர்ந்து பழல்லையோ, விழிச்சா சுத்தமாக இருக்க மாட்டா பழிச்சுன்னு. அதுபோல் வாஜகிக்கு பட்டாபிஷேகம் பண்ண உடனே அது பல வளர்ந்துருக்கு. எப்படி இருக்குது, தீபரேகாம் விளக்கொழி மாதிரி விளக்கு தான். இந்த காலத்தில் குழல் விளக்கெல்லாம் நீளமாக இருக்கும் இல்லையோ, அதை மாதிரி பாதுகையும் தீபரேகாம் விளக்கொழி மாதிரி நீண்ட விளக்கொழி மாதிரி இருக்கான். எங்கே விளக்கொழி மாதிரி இருக்கா இவ அப்படின்னு கேட்டால், திசத்வசங்க்ய புவனோதர தீபரேகாம். திசத்வசங்க்ய 2, 7, 16 பதினாலு இன்னைக்குடைய புவனங்கள் இருக்கே, 14 லோகங்கள். அந்த 14 லோகங்களுடைய உதரே நடுவில் மத்தியில் தீபரேகாம் விளக்கொழி மாதிரி நீ பிரகாசிக்கிறாய். ஆக 14 லோகங்களுக்கு இருந்த கட்டங்களெல்லாம் போக்கும்படியாக நீ என்ன பாரதத்தில் அதாவது பூலோகத்தில் நீ பட்டாபிஷேகம் கொண்டாய். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஜாதம் ரகுத்வஹ திவாகர விப்ரயோகாது. ரகுவம்சத்துக்கு சூரியன், அதுவும் சூரிய வம்சம், சூரிய வம்சத்துக்கே இவன் சூரியன் போன்று அவதரித்தவன் ஆறு ராவணன். அவனுடைய விப்ரயோகாது அவனுடைய பிரிவு, ராமனுடைய பிரிவினால மக்களெல்லாம் தாங்க மாட்டாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். அந்த ஏன் அவன் காட்டில் போய் நுழைஞ்சிட்டான். அப்படி நுழைஞ்சிட்டபடினால எங்கும் இருள் சூழ்ந்துருந்தது, மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. அப்போது பரதன் என்ன பண்ணா, உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி விளக்கேற்றி அந்த கஷ்டமான இருளெல்லாம் மக்களுக்கு நேரலாம் அவன் போக்கினான் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில் உதாரணத்தை அழகாக கவனிக்கணும். ராமனை சொல்லச்சு என்ன சொன்னார், ரகுத்வஹ திவாகர விப்ரயோகாத் அப்படின்னார். ரகுத்வஹன் ராமன், ராம திவாகரன், ராமன் சூரியன், ராமனாகிற சூரியன் வந்த உடனே என்னாச்சு, நடுக எல்லாம் பிரகாசிச்சது. அதே ராமனாகிற சூரியன் இப்போ என்னாச்சு, அயோத்தியை விட்டு காட்டுக்கு போயிடுது. காட்டில் நுழைஞ்சு ராம சூரியன் காட்டில் மறைஞ்ச உடனே சூரியன் வஸ்தமனமானால் என்னாகும், எங்கும் அந்தந்த மிஸ்ரம் காடாந்தகாரம், அதாவது அமாவாசை போன்ற பேரிருள், அப்பேற்பட்ட இருளில் மண்டி கிடந்து எல்லாரும் கஷ்டப்படுறான். அப்படி கஷ்டப்படுற காலத்தில் பரதன் என்ன பண்ணா, விளக்கேற்றினான். சூரியாஸ்தமானா விளக்கேற்றி வச்சுக்கிற மூலி நாம் எல்லோரும் அப்போ பழிச்சும் தெரியுது வீடு முழுக்கணும். அதை மாதிரி விளக்க ஏற்றி வைச்சான் பரதாழ்வான். எப்படி அப்படின்னு கேட்டோன்னா, திசத்தசங்க புவனோதர தீபரேகான். இந்த பாதுகாரேக தேவி எப்படி இருக்கா, தீபரேக போல் இருக்கு, குழல் வழக்கு போல் நீள டியூப்லைட் மாதிரி அவ்வளோ நீள பிரகாசிக்கிறது ஜம்னு நீளமாக அந்த தீபரேகையாக பாதுகா தேவி. எங்கே பிரகாசிக்கிறாவ அப்படின்னா, 14 லோகங்களுக்கும் நடுவில் இருக்க முடியாத இந்த லோகத்தில் அவள் பிரகாசிக்கிறான். அதனால் இது என்னாச்சு, மேல் கீழ் எல்லா லோகங்களுக்கும் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்கறது இல்லையா. அப்போ ஏற்பட்ட தீபரேகான்
அது என்ன பண்ண அவன் அப்படின்னு கேட்டா, இவள் விளக்கு எப்படி எரியுறது அப்படின்னு கேட்டவனாக்க, ஸ்னேகே நேவி பவதீம் விஷயே பிஷிஞ்சது. என்ன பதினாலு உலகம் இருக்கும் இல்லையோ, உலகத்தில் இருக்க முடியாத, உலகத்துக்கு நடுவில் இருக்க முடியாத இந்த பூமி தேவி இருக்காள், அந்த பூமியாகிற விஷயம் ஆள் தெரிஞ்சா, அந்த ஆளில் பரதன் என்ன பண்ணா, ஸ்னேகேன எண்ணெயை விட்டான், எண்ணெயை விட்டு அபிஷிஞ்சன்னு என்ன அபிஷேகம் பண்ணான், திரிய விட்டு விளக்கை ஏற்றினான். விளக்கை ஏற்றின உடனே நடுவில் விளக்கு பிரகாசிச்சது, விளக்கு பிரகாசித்த உடனே எல்லா லோகங்களுக்கும் வெளிச்சு வெளிச்சு வெளிச்சம் தெரியுது, வெளிச்சம் தெரிஞ்ச உடனே சூரியன் அஸ்தமனமானாலும் கூட எல்லோருக்கும் விளக்கேற்றி வைத்ததுனால எல்லோரும் சௌகரியமாக வாழ்கிறார்கள். ஆக ராமநாகர சூரியன் காற்றில் மறைந்த பொழுது பரதன் என்ன பண்ணா, இன்னும் எல்லா லோகங்களுக்கும் விளக்கேற்றி வைத்தான். எப்படி, இவளை பட்டாபிஷேகத்தனுடைய பக்தியினால பாதுகாதேவியை பிரார்த்தித்து அவளை சிம்மாசனத்திலே அமர்த்தி பட்டாபிஷேகத்தை பண்ணி அதனால் அவள் நன்றாக பிரகாசிக்கும்படியாக பண்ணதுனால என்னாச்சு, நாட்டு மக்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது, அவர்கள் மனதில் இருக்கும்படியான காரிருள் போன்ற துக்கங்கள்லாம் அகன்றது. ஆக மக்களுடைய துக்கமாகிற இருளையெல்லாம் பரதாழ்வான் போக்கி வைத்தான் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். குருன்னு சொன்னாக்க என்ன சொல்கிற வழக்கம், குஷப்த சந்தகாரஸ்ய ருஷப்த சந்நிரோதக அந்தகார நிரோதித்துவால் குருதித்த விதியதே என்று சொல்வார்கள். குருன்னு ஆறு அப்படின்னா, அறியாமையாகிற இருளை யார் அகற்றுகிறாரோ அவர் தான் குரு என்று. அதனால் இங்கே அறியா இங்கே மக்களுக்கு இருந்தபடியான இருளையெல்லாம் இங்கே இவர் போக்கினது போல அந்த ஆச்சாரியனாகிய சடகோபன் என்ன பண்ணால், நமக்கு இருக்க முடியாத அறியாமையாகிற இருளை பகவத் விஷயமான ஞானம் இல்லாத நம்மையெல்லாம் தன்னுடைய பாடல்களாலே பகவத் விஷயம் தெரியும்படியாக, பகவத் விஷயமான ஞானம் ஏற்படும்படியாக நமக்கெல்லாம் அறிவை கொடுத்து நம்முடைய அறியாமையாகிற இருளை போக்கி நாம் எல்லோரையும் உஜீவிக்கும்படியாக ஆழ்வார் செய்தார் என்கிற விஷயமும் இந்த பாட்டிலே துணிக்கிறது. ஹஸ்தாபஜேய புருஷார்த்த பலப்பிரசூதே மூலம் பதாவனி முகுந்த மகீருஹஸ்துவம் சயா விசேஷமதிசது எதசௌ பிரஜானாம் ஆவர்ஜிதைஸ்துவை சுபைஹி அபிஷேகதோயைஹி. ஸ்லோகம் 193. அஸ்தாபஜேய புருஷார்த்த ஃபலப்பிரசூதே மூலம் பதாவனி முகுந்த மகீருஹஸ்துவம் சயா விசேஷமதிசது எதசௌ பிரஜானாம் ஆவர்ஜிதைஹி தொயி சுபைஹி அபிஷேகதோயைஹி. பதாவனி, ஏ பாதுகாதேவியே, நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னாக்க, முகுந்த மகீருஹா மூலம் துவம், நீ முகுந்தனாகிற மலத்திற்கு வேறாக இருக்கிறாய். முகுந்தன்னா என்ன அப்படின்னு என்ன, முகுந்ததாதீதி முகுந்த, மோட்சத்தை அளிப்பவன், ஐஸ்வர்யத்தை அளிப்பவன். ஆக இகலோகத்தில் ஐஸ்வர்யத்தையும் அளிப்பான், பரலோகத்தில் முக்தியையும் மோட்சத்தையும் அளிப்பான். ஆகினாலே அவனுக்கு முகுந்தன்னு பெயர். அந்த முகுந்தனாகிற மகீருகம் அப்படின்னா மரம், முகுந்தவனாகிற மரம் என்ன பண்ணுறது நமக்கு அப்படின்னு கேட்டால், ஹஸ்தாபஜேய புருஷார்த்த பலப்பிரசூதே. நல்ல வெயில் ஒருத்தன் வந்தான், வந்தால் தங்குறதுக்கு இடமே இல்லை, விழுந்தடிச்சுன்னு ஓடி போய் தூரக்கு ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தில் நல்லா நிழல் இருந்தது, அங்கே போய் படுத்துட்டான். படுத்துட்டா மரத்தடியில் காற்று வீசிச்சு, அவனுடைய கஷ்டங்கள்லாம் போச்சு. பிறகு பார்த்தா தொப்புன்னு ஏதோ விழுந்தது, பார்த்தா மரத்துலேருந்து பழம் விழுந்தது, அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டான், சுகமாக போனான் அப்படின்னு சொல்லுகிற வழக்கம். ஆக மரம் என்ன பண்ணும், நமக்கு நிழலையும் கொடுத்து பழத்தையும் கொடுத்து சாப்பாட்டு உணவையும் கொடுத்து என்ன நல்ல காற்றையும் கொடுத்து மக்களை மக்களுக்கு உதவுகிறது, பராமரிக்கிறது. அதுபோல் எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், நமக்கு எல்லா விதத்திலையும் உதவுகிறான். எப்படி, ஹஸ்தாபஜேய புருஷார்த்த பலப்பிரசூதே, நமக்கு பலத்தை கொடுக்குறான் முகுந்தன். எப்பேற்ற கொடுக்குறான் அப்படின்னு கேட்டால்,
புருஷார்த்தமாக பலத்தை கொடுக்குறான். புருஷார்த்தம்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று நான்கு விதமான புருஷார்த்தங்கள், அறம், பொருள், இன்பம், வீடு என்பார். இந்த நான்கு வகையான பொருளையும் அப்படி கொடுக்குறான். அது எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட விடலையாமா, கஷ்டாபஜயன் கையாலேயே பறிக்க முடியாது. மரத்தில் ஏறி ஏறி கஷ்டப்பட்டு எம்பி பறிக்க வேண்டிய தேவையே இல்லை. கீழ்ந்தபடியே கையாலே பறிக்கலாம். மரம் நல்லா பழுத்து குலுங்கினா கிளையெல்லாம் தணிஞ்சு இருக்கும், அப்போ கீழே இருக்கிறவாளுக்கே கைக்கு எட்டும். அதை மாதிரி இந்த எம்பெருமானாகிற மரம் இருக்கே, முகுந்தனாகிற மரம் நல்லா பழுத்து குலுங்கிறது. ஆக பக்தாலெல்லாம் கையாலேயே பறித்து பழங்களே சாப்பிடலாம், சௌகரியமாக இருக்கும். அப்போ ஏற்பட்ட மரத்துக்கு நீ யார் தெரியுமா பாதாவினி, நீ மூலம், நீ தான் வேறு அப்படின்னா. ஆக வேறு பாதுக, வேறுக்கப்புறம் அது தீர்த்தத்தை நிறையா கொடுத்து வளர்த்து வேர் மூலமாக சாப்பிட்டு மரம் வளர்ந்து எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கறது. ஆக எல்லோருக்கும் ஒரு மரம் நன்மையை கொடுக்கணும்னா அதற்கு புழு பூச்சி அண்டாத நல்ல வேர், சுத்தமான வேர் இருக்கணும். அப்போ ஏற்பட்ட வேறாக முகுந்தனாகிற மரத்துக்கு நீ இருக்கிறாய். ஆக வேறாக இருப்பதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், சாயா விசேஷம் அதிசத்து எதசவு பிரஜானாம். மக்களுக்கெல்லாம் அது என்ன பண்ணுறதுன்னா, சாயா விசேஷம், ஒரு விசேஷமான அழகான நிழலை கொடுக்கறது. நிழலை கொடுக்கறது அதே சமயத்தில் சாயான்னா அழகுக்கும் பெரு, சோபைக்கும் பேர். ஆக சோபையும் அழகையும் கொடுக்கறது. ஆக சாயா விசேஷம் அதிசது, மக்களுக்கு அழகையும் கொடுத்தது அதே சமயத்தில் நிழலையும் கொடுத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரும் ராமனுடைய பிரிவினால மாற்ற மாட்டாமல் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அப்பேற்பட்ட அவர்களுடைய அவர்களுக்கெல்லாம் அதுக்கு இருக்க முடியாத வருத்தம் கஷ்டத்தெல்லாம் போக்கித்து அதனால் சந்தோஷப்பட்டு முகத்திலே பொலிவு வந்தது அவர்களுக்கெல்லாம், மக்களுக்கெல்லாம். ஆக அது யாரால் கிடச்சிது, இந்த மரத்தினுடைய அடியில் அங்கே இருக்கிறதுனால கிடச்சது. சரி, இந்த மரத்துக்கு இது வேறாக இருந்தது, இதனால தான் இதெல்லாம் கிடைக்கிறதுங்கிறார் சுவாமி தேசிகன். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, ஆவர்ஜிதைஸ்துயி சுபைஹி அபிஷேகத்தோயி, பரதாழ்வா உன்னை சிம்மாசனத்திலே அமர்த்தி குடங்குடங்குடமாக பாலையும் தீர்த்தத்தையும் திருமஞ்சனம் பண்ணிகிட்டே இருக்கான். நிறையா மக்களெல்லாம் மேலே மேலே கொண்டு வந்து கொடுக்குறார்கள், எல்லாத்தையும் வாங்கி வாங்கி திருமஞ்சனம் பண்ணுகிறான். சில பேர் தாங்களே வந்து திருமஞ்சனம் பண்ணுகிறார்கள். இப்படியாக திருமஞ்சனம் பண்ணப்பட்ட பால் தீர்த்தம் எல்லாம் இருக்கு, எல்லாம் விழுந்து அடிச்சுன்னு ஓடுறது. ஓடி எங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த முகுந்தனாகிற மரம் இருக்க, இந்த மரத்துக்கு நிறைய தண்ணியை கொடுக்குறோம், புரிஞ்சுதா. அந்த தண்ணி தீர்த்தம் கிடைக்கிறதுனால அந்த மரம் நல்லா வளர்ந்து கிளைகளெல்லாம் நன்றாக விட்டு நிறையா இலை தவிர்த்து தளிர்த்து இருக்கிற அப்படின்னால கீழே நல்ல நிழலை கொடுக்கறது. அதே சமயத்தில் அழகையும் கொடுக்கறது. அந்த மரம் எப்படியான துளிர்த்தா அழகாக இருக்குமோ அதே மாதிரி அழகையும் கொடுக்கறது. ஆக அதே மாதிரி நாட்டு மக்களுக்கு இது நல்ல நல்ல சுகத்தையும் நிழலையும் கொடுக்கறது. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது ஆணிவேர் போன்று இந்த முகுந்தனாகிற மரத்துக்கு வேறாக நீ இருக்கிறாய், வேறாக இருக்கிற உனக்கு பரதன் பட்டாபிஷேகம் பண்ணான், அதெல்லாம் நிறையா தீர்த்தம் சேர்றது, நிறையா தீர்த்தத்தை சாப்பிட்டு எம்பரும் மரம் நன்னா வளர்றது. ஆகையினால எம்பெருமானாலே கொடுக்கக்கூடிய எல்லா பழங்களுக்கும் என்ன, இந்த பாதுகாதேவி தான் ஆதாரமாக இருக்கிறார் அப்படின்றார். ஆக பெருமாள் என்கிற மரமானது தர்ம அர்த்த காமம் மோட்சம் சொல்லக்கூடியதான புருஷார்த்தங்களை நமக்கு கொடுக்கறது. அது கொடுக்கறது எதனாலன்னா, நீ வேறாக இருக்க, உன்னுடைய அபிஷேக தீர்த்தத்தை நான் வாரி கொடுத்து அதை சாப்பிட்டு நன்னா வளர செய்து அதற்கு பிறகு பழத்தையும் நிறையா கொடுக்கும்படியாக நீ பண்ணுற எம்பெருமான. ஆகையினால நீ எல்லோருக்கும் சேவம் வருவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஆணி வேறு போன்றவள் நீ என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அன்னாய ராம விரகாது பரிகின்ன விருத்தே ஆஸ்வாசனாய பவதி மணிபாதரட்சே தீர்த்தாபிஷேகம் அபதிஷ்ய வசுந்தராயாம் சக்கரே ததா சமுச்சிதம் சிசிரோபசாரம். ஸ்லோகம் 194. அன்னாய ராம விரகாது பரிகின்ன விருத்தே
அஸ்வாசனாய பவதி மணிபாதரக்ஷே தீர்த்தாபிஷேகம் அபதிஷ்ய வசுந்தராய சக்ரே ததா சமுஜிதம் சிசிரோபசாரம். இந்த ஸ்லோகத்திலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜலம் போகிறதோ இல்லையோ அந்த ஜலத்தை பற்றி வர்ணிக்கிறார். ராமவிரகாது பரிகின்ன விருத்தேகே, ராமன் காட்டுக்கு எழுந்தொழி விட்டார், அதனால் இப்போ பூமி எப்படி ஆகிடுது, பரிகின்ன விருத்தே, ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கு. அந்த பூமிக்கு ஆஸ்வாசனம் பண்ணணும், அதுக்கு யார் பண்ண முடியாது, அதுக்கு பண்ணுறதா இருந்தா அப்படின்னா மணிபாதரட்சே பவதி, பவதி மணிபாதரட்சே, ஏ மணி பாதுகையே, நீ தான் அதுக்கு அவளுக்கு ஆஸ்வாசனம் பண்ணணும். அதுக்கு ஆஸ்வாசனத்துக்காக நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டப்பனா தீர்த்தாபிஷேகம் அபதிஷ்ய வசுந்தராயா. இந்த கஷ்டப்பட்டு இருக்க முடியாத இந்த பூதேவிக்கு சிசிரோபச்சாரம் பண்ணணும். தெரிஞ்சுதான் புருஷன் காதலன் வெளிநாட்டுக்கு போயிட்டான், இங்கே வெளியில் போயிட்டான், அதனால் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. அப்படி இருக்கிற காலத்தில் அவளுடைய தோழி இருக்காள், அவள் நாயகிக்கு பிரியமான சகி அவள், அதனால் அவள் என்ன பண்ணுவா அப்பப்போ அவளுக்கு வேண்டி சிசிரோபச்சாரத்தெல்லாம் பண்ணுவள். அது பன்னீரை கொண்டு தளிப்பள், நல்ல இளம் தளிர்களெல்லாம் கொண்டு போட்டு அதில் படுத்துக்கோம்பள், இப்படியெல்லாம் உபச்சாரம் பண்ணுவாள் அப்படின்னு கவிகள் வர்ணிக்கிற வழக்கம். அதுபோல் இந்த பூதேவியானது ராமன் இல்லை, ராமன் இருந்து அந்த பூமியில் நடந்துகிட்டே இருந்தால் அந்த பூதேவிக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் கணக்கு வழக்கில்லை. இப்போ ராமன் மறைந்து காட்டில் போய் உட்காண்டிருக்கான், ஆகினால் அவளுக்கு இப்போ கஷ்டம் தாங்கலை, ராமனுடைய ஆட்சி இல்லை, ராமனுடைய நடையடைகள் இல்லை, ஆகினால் பூதேவியாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அந்த சமயத்தில் பாதுகாதேவி என்ன பண்ணால், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, இவள் சர்வாள் எல்லாருக்கும் ரட்சிக அல்லவா தோழியாச்சேன், அதனால் பாதுகாதேவி என்ன பண்ணால் இந்த பூதேவிக்கு சிசிரோபச்சாரத்தை பண்ணலாம். அதாவது சிசிரோபச்சாரம் பண்ணுறது நடத்தும், குளிர்ந்து இருக்க முடியாக பண்ணுறது, அது தவிச்சுட்டு இருக்க முடியாத சூடு தனிய முடியாக என்ன குளிர்ந்ததை கொடுத்து உபச்சாரம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் தீர்த்தாபிஷேகம் அபதிஷ்ய பட்டாபிஷேகம், பரதன் பட்டாபிஷேகம் பண்ணுறான் பாதுகாக்கிங்கிறது ஒரு வியாஜம் தெரிஞ்சா, அந்த வியாஜத்தில் நிறையா தீர்த்தத்தை தன் மேலே சேர்க்க சொல்லி அப்படி திருமஞ்சனம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தெல்லாம் பூமியில் நிறையா விட்டு நெடுக பாயும்படியாக பண்ணி பூமியெல்லாம் குளிர்ந்து போகும்படியாக நீ பண்ணிவிட்டாய், ஆகினால் ராமனுடைய பிரிவாற்றாமல் கஷ்டப்பட்டு இருக்க முடியாத பூதேவியை ஆஸ்வாசனம் பண்ணணும், அவளுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீ பட்டாபிஷேகங்கிற பேரை வச்சுக்கிண்டு நிறையா தீர்த்தத்தை திருமஞ்சனம் பண்ண சொல்லி அந்த தீர்த்தத்தை பூமியில் முழுக்கில் விட்ட உடனே அந்த சிசிரோபச்சாரம் அவளுக்கு அப்போ தான் நல்ல நிலவு வந்தது, ரொம்ப சௌரியமாக பூமி அவள் மலர்ந்து சௌரியம் சந்தோஷமாக இருந்தாள். ஆகினால் இந்த அபிஷேக ஜலமானது பூதேவிக்கு சைத்தியோபச்சாரம் பண்ணுறது மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் முன் ஸ்லோகத்தில் அபிஷேக தீர்த்தத்தை வேரில் பாய்ச்சிறதுனால மூந்த மரமானது வளர்ந்தது அப்படின்னு சொன்னார். இப்போ அப்படி இந்த பாதுகையானது தன்னுடைய பட்டாபிஷேகத்தினால பூமியினுடைய தாபத்தை போக்கித்து அப்படின்னு இதில் பேசுகிறார். ஆனால் தான் பட்டாபிஷேகம் பண்ணுவதில் பாதுகைக்கு நோக்கு இல்லை, பின்ன அதனுடைய நோக்கு என்ன அப்படின்னு கேட்டவானாக்க ராமவிரகத்தினால பூமி கஷ்டப்பட்டுருக்கு, அதே சமயத்தில் தன்னை ஆளுதற்கு பரதனாவது வருவான் என்று பார்த்தால் பரதனம் உபேட்சிச்சுட்டு அவனும் காட்டுக்கு போயிட்டான், அதனால் தவிச்சுட்டு இருக்க முடியாத பூமிக்கு பொறுக்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற காலத்தில் அதுக்கு பட்டாபிஷேகங்கிறத வியாஜமாக வச்சுக்கிண்டு தீர்த்தாபிஷேகத்தை நிறையாக பண்ணி பூமியை குளிரும்படி நீ செய்தாய் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். மாலின்யமாஸ்திதவதி மணிபாதரட்சே பங்கேன கேகயசுதா கலஹேவே கலஹோச்சிதேனாம் சுத்திம் பராம் அதிகம்ய வசுந்தரேயம் தொத்தஹாட்சணாது நிபதிதைஹி அபிஷேக தீர்த்தைஹி.
ஸ்லோகம் 195. மாலின்யம் ஆஷ்டிதவதி மணிபாதரட்சே பங்கேன கைகேயசுதா கலஹோத்திதேனாம் சுத்திம் பராமதிகம்ய வசுந்தரேயம் தொத்தஹாட்சணாத் நிபதிதைஹி அபிஷேகதோயைஹி. போன ஸ்லோகத்தில் பூமியினுடைய வருத்தத்தெல்லாம் போக்கினான்னு சாதித்தான். இப்போ பூமியினுடைய அழுக்கெல்லாம் போக்கினதாக பேசுகிறார். மாலின்யமாஸ்ருதவதி மணிபாதரட்சே, தங்கநாதனுடைய திரு பாதுகையே, ரத்தன பாதுகையே, என்ன இந்த பூதேவி எப்படி ஆகிட்டா அப்படின்னு கேட்டால், வசுந்தரா, வசுந்தரானா நிறைய செல்வங்களெல்லாம் தன்னகத்தே கொண்டவன் அர்த்தம். பணக்காரியாக இருந்தாலும் கூட ராமன் இல்லாதனால அழுது சிரித்து பரண்டு உடம்பெல்லாம் அழுக்கேறி கிடக்கிறது. ஆருக்கு? இந்த பூமியாகிற தேவிக்கு. மாலின்யமாசிதவதி, அவ்வளவு அழுக்கு அரித்துனார். இவ்வளவு அழுக்கு இன்னும் வரத்துக்கு என்ன காரணம்னார், முக்கியமான காரணம் உண்டான். என்ன காரணம்? பங்கேன கேகய சுதா கலஹோத்திதேனாம் சேர். பூதேவியின் உடம்பு முழுக்கலும் ஒரே சேர் படிஞ்சிருக்கு. ஏது சேர் எங்கே வந்தது அப்படின்னு கேட்டார். அந்த கேகய நாட்டு பெண்ணு ஒரு கைகையின்னு ஊற்றி இருந்தாலும் இல்லையோ, தசரதனுடைய மகிழ்ச்சி, அவள் போட்ட சண்டை வம்பு தகராறுலாம் இருக்கோ இல்லையோ, அதனால் என்னாச்சு, அது வாகிறவே அதுலேருந்து ஒரு சேர் உண்டாச்சு. அந்த சேரு படிஞ்சு பூதேவி இப்போது சேற்றினுள்ளே அவங்க மொழி கடந்து கஷ்டப்பட்டுருக்கேன், உடம்பெல்லாம் அழுக்கேறி கிடக்கும். அந்த சமயத்தில் சுத்திம் பராமதிகம்ய வசுந்தரேயம், இந்த பூதேவிக்கு நல்ல சுத்தி கிடச்சது. சேரெல்லாம் போய் பளிச்சுன்னு இருக்க முடியாது. ஆனாலாவா எதனால் ஆனால் தெரியுமா? தொத்தா ஷணாது நிபதி தெய்ஹி அபிஷேகத்தோயைஹி. பாதுகா தேவி, உன் மேலில் திருமஞ்சனம் பண்ணப்படுகிற தீ அபிஷேக தீர்த்தம் இருக்கே, அது எல்லையற்றது. அந்த தீர்த்தங்கள்லாம் கீழே விழுந்து பாஞ்சு பூதேவியினுடைய அழுக்கெல்லாம் போக்கி கொடுத்து, ஆகினால சேற்றில் கடந்து தவித்திருக்க முடியான பாதுகாதேவி பூதேவிக்கு, பாதுகாதேவியானவள் தான் திருமஞ்சனம் பண்ணிக்கொள்வது என்கிற ஒரு யாகத்தினால, பட்டாபிஷேகங்கிற காரணத்தினால நிறைய தீர்த்தத்தை தன் மேலே பண்ணும்படியாக, கொட்டும்படியாக, திருமஞ்சனம் செய்யும்படியாக செய்து அந்த அழுக்கடந்த பூமியினுடைய அழுக்கெல்லாம் போக்கினார். அவருடைய தாத்பரியம், அப்படி நாட்டில் இருந்த மக்கள் எல்லோரும் மனசு அழுக்கடைந்து அதாவது துக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார்கள். அப்போ ஏற்பட்ட அவருடைய தாபங்களெல்லாம் போயிட்டு, அது போன உடனே இப்போ எப்படி இருக்காப்போ சுதேவி என்ன பல பல பலன் இருக்கா. ஆக பூமி இப்போது நல்லா பழிச்சுன்னு இருக்கு. பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வருத்தம் போயிடுது. இப்போது பாதுகாதேவி நம்ம ஆளை வந்திருக்காங்கிற சந்தோஷம் ஏற்பட்டது. அதனால் எல்லோரும் பொலிவுடன் விளங்குகிறார்கள் இந்த பாதுகாதேவியினுடைய பட்டாபிஷேகத்தினால என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. ஆவர்ஜிதம் முனிகணேன ஜகத்யபூத்யை தோயம் பதாவனி ததா தொயி மந்திரபூதம் மூலாவசேக சலீலம் நிகமத்ருமாணாம் சாபோதகஞ்ச சமபூது க்ஷணதாதராணாம். ஸ்லோகம் 196. ஆவர்ஜிதம் முனிகணேன ஜகத்விபூத்யை தோயம் பதாவனி ததா தொயி மந்திரபூதம் மூலாவசேக சலிலம் நிகமத்ருமாணாம் சாபோதகஞ்ச சமபூது க்ஷணதாதராணாம். பதாவினி பாட்டி பாதுகாதேவியே என்ன லோகக்ஷேமத்துக்காக என்ன பரதன் அழைத்த உடனே முனிவர்களெல்லாம் வந்து விட்டார்கள் நஞ்சி கிராமத்துக்கு. அவர்களெல்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, ராமன் இல்லாதனாலே ஜெகத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கு உலகமெல்லாம். ஜெகத்விபூத்யை அதுகளெல்லாம் கஷ்டம் இல்லாமல் நல்ல செல்வ செழிப்போட எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால முனிவர்களெல்லாம் வந்து என்ன பண்ணா என்ன அவனுக்கு திருமஞ்சனம் பண்ணான். எப்படி திருமஞ்சனம் பண்ணான் அப்படின்னு கேட்டால்,
சமுத்திரங்கள்லேருந்து புண்ணிய தீர்த்தங்கள்லேருந்து நல்ல வசந்த பால்கள் தீர்த்தங்கள் வேலையெல்லாம் கொண்டு வைக்கப்பட்ட கடம் இருக்கோ இல்லையா, அந்த குடத்தெல்லாம் மந்திரத்தை சொல்லி எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கினார்கள். ஆக மந்திரம் ஜபித்து உதயசாந்தி போன்ற மந்திரங்களெல்லாம் ஜபித்து அந்த தீர்த்த குடங்கள்லாம் பரிசுத்தமாக்கி அப்புறம் அதில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து உனக்கு அபிஷேகம் பண்ணார்கள், திருமஞ்சனம் பண்ணார்கள். ஆக அந்த திருமஞ்சனம் பண்ண தீர்த்தங்கள்லாம் எங்கே பாஞ்சது அப்படின்னு கேட்டாக்க காட்டிலையும் பாஞ்சது என்ன, அதே மாதிரி ராட்சசர்கள்ட்டையும் போய் பாஞ்சதுன்னார். எப்படின்னார், மூலாபசேக சலிலம் நிகமத்ருமானாம், வேதமாகிற மரங்கள் அந்த வேத மரங்களுக்கு வேற நினைக்கிறதுக்காக இந்த தீர்த்தங்கள்லாம் வேரில் போய் அடிமரத்தில் போய் பாஞ்சது இந்த பட்டாபிஷேக தீர்த்தங்களெல்லாம். அதே தீர்த்தம் என்ன பண்ணிடுது அப்படின்னு கேட்டால் காட்டுக்கு போய் ஷணதாச்சராணாம் சாபோதகம் சமபூது, ரொம்ப தாங்க முடியாமல் போனா காட்டில் ஜபம் பண்ணுற ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டோம்னா அங்கே அறக்கிறவர்கள் இவனை துன்புறுத்துகிறாள் அல்லவா, சில சமயம் அவெல்லாம் பொருள் சமாதானம். ஆக அவளை சபிச்சா தான் பண்ண தா இதனுடைய தபசுடைய பலங்கள்லாம் போயிடும், அதனால் பொறுமையாக இருந்து விடுவார்கள். அப்பவும் பொறுக்க மாட்டாமல் இருந்தால் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா கையில் சீர்த்தத்தை எடுத்து மந்திரித்து அவன் மீது வீசுவார்கள், அவ்வளோதான், அதோடு அவன் அடிச்சு போடுவான். அதே மாதிரி இந்த பாதுகா தீர்த்தமானது காட்டு பக்கம் போய் அங்கே இருக்க முடியாத ராட்சர்களுக்கெல்லாம் சாபோதகம் சாபம் கொடுக்குற தீர்த்தம் மாதிரி ஆச்சு. ஆக இந்த தீர்த்தம் பட்ட அறக்கரலெல்லாம் மடிந்தார்கள். அதே சமயத்தில் வேதத்தில் வேதமாகிற மரங்கள் இருக்கேன், அந்த மரங்களுக்கு அடியில் நீர் பாய்ச்சது போல வேரில் நீர் பாய்ந்தது. அதனால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டோம்னாக்க வேத தர்மங்கள் எல்லாம் நாட்டிலே ஓங்கின, எல்லாரும் மறுபடியும் எல்லாரும் ராமனுடைய பிரிவினால அனுஷ்டானம் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்த காலத்தில் அதெல்லாம் போய் இப்போ சந்தோஷத்தினால எல்லாம் யஜ்யாகாதிகள் வைஷ்ணவர்கள் சன்னியாவதனாதிகள் என்ன அக்னிஹோத்திரிகள் எல்லாம் எல்லாரும் நிறையா பண்ண ஆரம்பிச்சுட்டா வீடுகள் தோறும். அதனால் வேத தர்மங்கள்லாம் ஓங்கி வளர்ந்தது. அதே சமயத்தில் இந்த வேதங்கதம் பண்ண முடியாமல் இருக்கு இடையூறு செய்ய முடியாத ராட்சர்களுக்கு அந்த ராட்சர்களுக்கெல்லாம் இது சாபதீர்சமாக போய் அவர்களெல்லாம் மடியும்படியாக செய்துவிட்டது. ஆக பட்டாபிஷேக தீர்த்தத்தினால என்ன இடையூறு செய்யும் ராட்ச அரக்கர்கள் மடிந்தார்கள். எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியதான வேதம் இருக்கு அது வளர்ந்தது, வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் வளர்ந்தன. யோக ஆக தர்ம பரித்ராணத்தை பாதுகா பட்டாபிஷேகத்தின் மூலமாக பண்ணி வைத்தார் பரதம் என்னும் விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே அனுசந்தானம் பண்ணுகிறோம். விப்ரோஷிதே ரகுபதௌ பவதீய சார்கம் மான்யே பதே ஸ்திதிமதி மனுவம்சஜானாம் ஆத்மன்ய சர்வ நிபுணைஹி பிரஹிதை பிரஜானாம் அஸ்ருண்ய பாஸ்யது அபிஷேக ஜலப்பிரவாகை. ஸ்லோகம் 197. விப்ரோஷிதே ரகுபதௌ பவதீய சார்கம் மான்யே பதே ஸ்திதிமதி மனுவம்சஜானாம் ஆத்மன்ய சர்வ நிபுணைஹி பிரஹிதை பிரஜானாம் அஸ்ருண்ய பாஸ்யது அபிஷேக ஜலப்பிரவாகை. இந்த ஸ்லோகத்தில் ராமன் காட்டுக்கு எழுந்துள்ளதுனாலே அழுது கொண்டிருக்க முடியாத மக்கள் கண்ணீரெல்லாம் அப்படியே தேங்கி கட்டப்பட்டுருக்கா எல்லாரும் முகத்தில். அப்படி இருக்கிறதுல சமயத்தில் பரதன் இந்த பட்டாபிஷேகம் பண்ணதுனால அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணால் இந்த திருமஞ்சன தீர்த்தத்தை எடுத்து தன்னுடைய கண்களை எல்லாம் அலம்பிக் கொண்டார்கள். கண்களில் இருந்த முடியான கண்ணீரெல்லாம் நன்றாக அலம்பி அபிஷேக தீர்த்தத்தினால இப்போ பழிச்சுன்னு எல்லாரும் அழகாக இருக்கிறார்கள் நாட்டு மக்கள் எல்லோரும் அப்படிங்கிறார். ஏன் விப்ரோஷிதே ரகுபதௌ பவதீய சார்கம் ராமன் என்ன பண்ணார், விப்ரோஷிதே நாட்டை விட்டு வெளியே போயிட்டார். ஏன் அப்படின்னா ராமனுக்கு தய இல்லை, நிர்கிரணர் போட்டிருக்கு சரிதா,
கருணா காதஸ்தனான ராமன் அந்த காலத்தில் ஜெயில்லாமல் வெளியில் கிளம்பினார். எவ்வளோ பேர் அழுது சிரித்தாலும் கூட திரும்பவே பார்க்கவில்லை. ஆகினால கருணை இல்லாமல் இப்ரோஷிதே ரகுபதவு ராமன் நாட்டை விட்டு காட்டுக்கு புறப்பட்டார். அந்த சமயத்தில் பரதாழ்வன் என்ன பண்ணான், பகதீய சார்கம் மான்யே பதே ஸ்திதிமதி மனுவம்சஜானாம், மனுவம்சத்திலே தோன்றிய மனு முதற்கொண்டு இருக்கும்படியான அரசர்களெல்லாம் அமர்ந்த சிம்மாசனம் இருக்கேன், அது எப்பேற்பட்டது, மான்யே பதே, எல்லோராலும் கொண்டாடத்தக்கது, எத்தனையோ அரசர்களெல்லாம் வந்து வணங்கிய சிம்மாசனம் அது. அதில் நீ என்ன பண்ண, யசார்கம் ஸ்திதிமதி, அது மேலே ஏறி உட்காண்ட. எப்படி உட்காண்ட, யசார்கம், ராஜாவுக்குள்ள மரியாதையோட கூட பரதன் உன்னை அந்த சிம்மாசனத்திலே அமர்த்தினான். அப்படி அமர்த்தின பிற்பாடு என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டார், ஆத்மனி அதர்வ நிபுணைஹி பிரஹிதை பிரஜானாம் அஸ்ரூண்ய பாஸ்யது அபிஷேக ஜலப்பிரவாகைஹி. பரதாழ்வான் வசிஷ்டர் முதலான மகர்ஷிகளெல்லாம் வரவழைச்சு பட்டாபிஷேகத்தை பண்ணினான் வாஜிகைக்கு. எப்பேற்பட்ட பாவந்தாவாளாம் அப்படின்னு கேட்டவனா, ஆத்மனி அசர்வ நிபுணைஹி பிரகிதி பிரஜானாம், அசர்வ நிபுணை, அசர்வ வேதத்தில் ரொம்ப நிபுணாள், அப்பேற்பட்ட வசிஷ்டாதிகளெல்லாம் வந்து திருமஞ்சனம் பண்ணாருங்கிறார். அந்த தீர்த்தங்களெல்லாம் அசர மந்திரத்தினாலே ஜபிக்கப்பட்டது. அசர்வண வேதத்தில் அந்த சத்ருவை ஜெயிப்பது, அதனால் சத்ரு சண்டையினால் ஏற்பட்ட கஷ்டங்களை போக்குவதற்கு வழிகள் இவையெல்லாம் சொல்லப்படுகின்றன. ஆகினால் அப்போ ஏற்பட்ட அசர்வண வேத மந்திரத்தை ஜெபித்து அதன் மூலமாக உனக்கு அந்த தீர்த்தத்தை கொண்டு திருமஞ்சனம் பண்ணினார்கள். அதெல்லாம் எப்போ ஏற்பட்டால் நிபுணைஹி, நாட்டுக்கு க்ஷேமம் வரும்படியாக பிரார்த்தித்து கொண்டு அந்த நல்ல மந்திரங்களை சொல்லி ஜெபித்த அந்த தீர்த்தத்தை ஒன்றுக்கு ஆத்மனி உன்னிடத்தில் பிரகிதைஹி எடுத்து மாற்றி மாற்றி திருமஞ்சனம் பண்ணார்கள், அபிஷேகம் பண்ணார்கள். அப்படி பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார், அந்த தீர்த்தம் நிறையா பிரவாகமாக வழிந்து ஓடிற்று. அந்த தீர்த்தத்தை மக்களெல்லாம் என்ன செய்தார்கள், பிரஜானாம் அஸ்ரூண்ய பாஸ்யது அபிஷேக ஜலப்பிரவாகைஹி, பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ண ஜலம் பிரவாகமாக ஓடுகிறதாம். அப்படி ஓடுகிற ஜலத்தை எடுத்து இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு அழுது சிரிச்சுட்டு இருந்த மக்கள் எல்லோரும் ஓடி வந்து அத்தனை பேரும் தன்னுடைய மூஞ்சி அலம்பிண்டாலாம், கண்களெல்லாம் தொடச்சுட்டாலாம். ஆக கண்ணில் இருந்தான அழுக்கு அந்த கண்ணீர் எல்லாம் போய் இப்போ அழகாக மாட்டு மக்கள் வழங்குகிறார்கள். ஆகினால நீ எப்பேற்பட்டவள், அவன் கருணை இல்லாமல் காட்டுக்கு சென்றான் ராமன், ஆனால் ராம பாதுகையாகிய நீ கருணையினாலே சிம்மாசனத்திலே அமர்ந்து நாட்டு மக்களுடைய துயரத்தெல்லாம் போக்கினாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுசிந்தித்தாகிறார். பிராயோகிசோஷிதரசா பதிவிப்பிரயோகாது பரியாகுலீகிருத சமுத்திர பயோதராகௌ அம்பத்வதீயம் அபிஷேக பயப்பிபந்தி தேனுர்பபூவ ஜகதாம் தனதான்யதோக்ரீ. ஸ்லோகம் 198. பிராயோ விசோஷித ரசா பதிவிப்பிரயோகாத் பரியாகுலீகிருத சமுத்திர பயோதராகௌ அம்ப த்வதீயம் அபிஷேக பயப்பிபந்தி தேனுர்பபூவ ஜகதாம் தனதான்யதோக்ரீ. பிராயோ விசோஷிதரசா பதிவிப்பிரயோகாது. பூமி பூமண்டலமே இப்போ எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார், பிராய விசோஷிதரசா, எல்லாம் வச்சு போய் வளர்ந்து இருக்கு பூமியெல்லாம், எந்த விதமான ரசம் தீர்த்தம் ஈரப்பசையே இல்லை நாட்டில், தெரிஞ்சுதா. சில சமயங்களில் மழை பெய்யாமல் நம்ம கஷ்டப்படுறோமோ இல்லையோ, இப்போ பூமி எப்படி வறண்டு இருக்கு, அதை மாதிரி
ரொம்ப வறண்டு போயிருக்கு பூமி. ஏன் அப்படின்னு கேட்டார், பதிவி பிரயோகாது. பூமிக்கு பதி பூபதி யாரு? ராஜா, அரசன். அரசன் இல்லைன்னா பூபதி, இல்லைன்னா பூவானது அதாவது பூமியானது அவனை பிரிந்தால் ரொம்ப கஷ்டப்படும். நாட்டில் அரசன் இருந்தால் எந்த விதமான நாட்டில் தீங்கும் நடவாமல் பார்த்து கொள்வான், ஆட்சி நன்றாக நடக்கும், பூமியும் நன்றாக சந்தோஷமாக இருக்கும். ராமன் இல்லாதனால நாட்டில் எங்கு பார்த்தாலும் ஒரே குழப்பம். ஆகினால பரியாகுலீகிருத சமுத்திர பயோதராகௌ. பூமி எப்படி இருக்கு இப்போ? பரியாகுலீகிருத, ரொம்ப கலக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னார். நியாயமா அப்படி வறண்டு போகப்படாது பூமி. ஏன்னு கேட்டால் சமுத்திர பயோதராகௌ. பூமி என்ன சொல்கிற வழக்கம், பூமிக்கு ஸ்தனங்களாக சமுத்திரங்களை சொல்கிற வழக்கம். அதனால் சமுத்திரத்தில் எப்போதும் நீர் நிறையாக திரண்டு இருக்கும். அதனால் பூமி எப்பொழுதும் வற்றாத பாலை உடையவள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது சீர் சத்திய உடையவள். அப்படி இருந்தும் கூட இப்போ எப்படி ஆகிட்டா, பூமி வறண்டு போய் கலக்கமுற்று இருக்கிறார். அம்ப தொதியம் அபிஷேக பயப்பிபந்தி. இப்படி கலக்கமுற்று வறண்டு இருக்கிற காலத்தில் பரதாழ்வான் ஒன்றை எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தார். இதனால் என்ன ஆச்சு, பட்டாபிஷேக ஜலம் இருக்கே, பயகான்னா ஜலம்னு அர்த்தம், பாலுன்னு அர்த்தம். ஆக பட்டாபிஷேகத்தில் குடங்குடமாக நிறையா பாலாலய திரமஞ்சனம் பண்ணுவார்கள், தீர்த்தத்தாலே திரமஞ்சனம் பண்ணுவார்கள். ஆக ரெண்டையும் இங்கே கொள்ளலாம். ஆக பாலும் நீருமாக நெடுக நிறையா பாய்ந்து ஓடுகிறது பட்டாபிஷேகம் பண்ணதெல்லாம் சேர்ந்து. ஆகினால் வறண்டிருந்த பூமியானது என்ன ஆகிடுச்சு, இப்போது குளிர்ந்து போச்சு. குளிர்ந்து போச்சுன்னா வெறும் குளிர்ந்து போகல, நாட்டில் சுபிக்ஷம் இருந்து நல்ல மழை பெஞ்சாக்க நாடு எப்படி இருக்கும், ஜனதானிய சமிருத்தமாக இருக்கும். அதுபோல் இப்பொழுது பூமி எப்படி இருக்குன்னா, ஜனதானிய தோக்ரி, தனம் தானியம் செல்வங்கள், செல்வத்தினாலே கிடைக்கக்கூடியதான தானிய வகைகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் எப்படி கிடைக்கிறதுன்னு சொன்னார், மாடு பால் எப்படி கறக்குமோ நிறையாக, அதுபோல் செல்வத்தெல்லாம் கறக்கிறதாம். பூமிக்கு தேனு கௌஹு என்ற பெயரெல்லாம் உண்டு. ஆகினால தேனுர்பூவ ஜகதாம் ஜனதானிய தோக்ரீ. பூமியானது என்ன, உலகத்தில் இருக்கவா அத்தனை பேருக்கும் தனதானியங்களை கறந்தது அப்படின்னா, நிறைய தனதானியங்கள் எல்லாம் கொடுத்தது இந்த பாதுகாப்பட்ட விஷயத்தினால அப்படின்னா. முதல்ல ஏன் பூமி வறண்டது அப்படின்னு கேட்டான், ராமன் வெளியேறிவிட்டான், அதனால் மழை கிடையாது. மழை எப்போ மழை பெய்யும் அப்படின்னா, சமுத்திரத்தில் ஜலம் இருந்தால் அந்த சமுத்திர ஜலத்தை பருகி ஒன்றுக்கு பத்தாக நூறாக மீண்டும் மழையாக தீர்த்தமாக நமக்கு கொடுக்கும் மேகங்கள்லாம் இல்லையா. அதனால் ராமன் இல்லாததுனால அது வறண்டு போச்சு. சமுத்திரமும் சமுத்திரம் வறண்டு போனதுனால மேகங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. அதனால் மேகங்கள் வெண்மேகங்களாகவே இருந்தனவே உரிய கரிய மேகங்கள், மழை பெய்யக்கூடிய மேகங்களே நாட்டில் இல்லாமல் போயிடுது. ஆகையினால் நாடு கஷ்டப்பட்டுருந்தது. அப்படி இருந்த பொழுது பரதன் உன்னை ஆட்சி பீடத்தில் அமர்த்தி பட்டாபிஷேகம் செய்ததுனால எங்கு பார்த்தாலும் குளிர்ந்து போய் தனதானியங்களை நிறையா கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னார். இந்த இடத்துல தேனுகுன்னு சொன்னார். அது தேனுகை பசுவை ஓமையாகவும் கொள்ளலாம். நாமே ஆங்கிலில் மாட்டை கட்டி பால் கறக்கிறோம், நிறையா அதுக்கு அப்பப்போ சமயத்தில் தண்ணி காட்டுறோம், கைக்கோல் போடுறோம், புல் போடுறோம், தீனி போடுறோம். இப்படியெல்லாம் போட்டு நாம் மாட்டை பசு மாட்டை வளர்த்தோமையாக அது நமக்கு நிறையா பாலை கறக்கிறது என்ன. இப்படி ஆனால் கறக்க கறக்க நிரப்பக்கூடிய பெரும்பசுக்களை சொல்கிறாங்க.